அலமதுல்லாஹி ரபீல் அலமின் அல்லாஹு மசலி அல்லா முகமதின் வலாலி முகமதின் முபாரிக்கு வசலிம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா அல்லாஹு சுபானாவத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் வசதியாக வாழணும் ரிசுக்கில் இருக்கணும் என்ற ஆசை பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும் இதற்காக இரவு பகல் கூட பார்க்காம கடினமாக உழைச்சி வேலை செய்வாங்க இதில் வசதி இல்லாதவங்களும் உழைப்பாங்க நல்லா வசதி இருக்கிறவங்களும் உழைப்பாங்க இது எல்லாம் நல்ல வருமானம் வரணும் என்ற நோக்கத்தில் தான் பொதுவா நம்முடைய ரிசுக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து வருபவை நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம விதியில் என்ன எழுதியிருக்கோ அதன்படி நமக்கு கிடைக்கும் அது அதிகமாகவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம் அளவோடும் இருக்கலாம் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ரிசுக்கை விசாலமாகவும் கொடுக்கின்றான் தான் நாடியவர்களுக்கு குறைத்தும் கொடுக்கின்றான் இரண்டும் அல்லாஹ் நாடியவர்கள்தான் அதே சமயம் தன்னை வணங்காத முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் ரிசுக்கை அல்லாஹ் கொடுக்கின்றான் அவர்களுக்கு கொடுப்பது எல்லாம் இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்துவிடும் மறுமையில் அவர்களுக்கு ஒரு நல்லதும் கிடையாது நரகம்தான் ஆனால் முஸ்லிமான அடியார்களுக்கு செல்வத்தை குறைத்து கொடுக்க காரணம் அவனை சோதிக்கவே இந்த வறுமையிலும் தன்னை வணங்குகிறானா நேர்மையாக இருக்கின்றானா என செல்வத்தில் அவர்களுக்கு சோதனையை கொடுக்கின்றான் அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே செல்வத்தை அதிகரித்து கொடுக்கலாம் இல்லை என்றால் அவ எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து மறுமையில் கொடுப்பான் அதே மாதிரி வசதி உள்ளவர்களுக்கு அதிகம் செல்வம் கொடுத்து சோதிப்பான் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த செல்வத்தை அவர்கள் எப்படி செலவழித்தார்கள் முறையாக ஜகாத் கொடுத்தார்களா சதகா செய்தார்களா ಹಾಜ್ಜಿ ಸೇದಾರಗಳಾ அந்த செல்வத்தை ஹலாலான முறையில் சம்பாதித்தார்களா ஹலாலான முறையில் அதை செலவிட்டார்களா என இதை பற்றி எல்லா மறுமையில் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் அதனால் ஒருவரது செல்வத்தை பார்த்து பொறாமைப்படாமல் இது அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது அவருடைய சோதனைகளில் இதுவும் ஒன்று என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும் இப்படி அல்லாஹ் சுபானோ தலா நமக்கு கொடுத்த ரிசுக்கில் பறக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பத்து வழிகளை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் இது சரியாக முறையாக கடைப்பிடித்து வருபவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நிச்சயம் பரக்கத் கிட்டும் இன்ஷா அல்லாஹ் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கத்தை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக்கை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் இந்த வீடியோவுக்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி யூடியூப் இந்த வீடியோவை அதிகமான சஜஷனுக்கு கொண்டு போகும் இதனால் மார்க்க கல்வி நிறைய பேர்கிட்ட போய் சேரும் உங்களால் ஒருவர் பலன் அடைஞ்சால் கூட அதற்கான கூலி நிச்சயம் உங்களுக்கு உண்டு இந்த சேனல் இல்லை மார்க்க சம்மந்தப்பட்ட எந்த சேனலை பார்த்தாலும் மறக்காமல் லைக் பண்ணி வீடியோ தொடர்ந்து பாருங்க நமது செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தும் முதல் விஷயம் என்னன்னா இஸ்திகர் நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது விசாலமான ரிசுக்கை பெறும் சிறந்த வழிகளில் இது முக்கியமான ஒன்று மனம் திருந்தி நாம் தவுபா செய்யும் போது அல்லாஹ் அல்லாஹுபானா வாழ்வாதாரத்தின் கதவை திறந்து நம் வாழ்வில் எதிர்கொள்ளும் அனைத்து கஷ்டங்களையும் சிரமங்களையும் நீக்கி நாம் செய்த பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்தி நாம் எதிர்பார்க்காத வழிகளில் இருந்து செல்வத்தை வழங்குகிறான் இது அல்லாஹ்வின் வாக்குறுதி குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் சுபானோ தாலா தௌபா செய்பவர்களுக்கு மழையையும் செல்வத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் தோட்டங்களையும் ஆறுகளையும் தருவதாக சொல்கின்றான் மேலும் யாராவது அல்லாஹ்விடம் தொடர்ந்து மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் அவருக்கு ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் ஒரு வழியையும் ஒவ்வொரு கவலையிலிருந்தும் ஒரு நிவாரணத்தையும் ஏற்படுத்துவான் மேலும் அவர் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அவருக்கு உணவளிப்பான் என நபி சல்லாஹா அலைவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால தொழிலில் நஷ்டம் ஏற்படும் போதும் வேலையை பற்றி கவலைப்படும் போதும் அதிகமாக அஸ்திர்லா சொல்லுங்க அடுத்து இரண்டாவது விஷயம் தக்குவா அதாவது இரையச்சம் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்விற்கு பயப்பட வேண்டும் நம்மை சுற்றி யாருமே இல்லாவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என எந்த தவறும் செய்யாமல் இருத்தலே தக்குவா எவர் அல்லாஹுக்கு பயந்து அவனது கடமையை சரிவர கடைபிடிக்கிறாரோ ஒவ்வொரு சிரமத்திலிருந்தும் அவர் வெளியேற ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான் எனவும் அவர் கற்பனை செய்ய முடியாத புறத்திலிருந்து எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான் என்றும் குர்ஆனில் உள்ளது அதனால எந்த நேரமும் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹுவிற்கு பயந்து நடப்பவர்களாக இருப்போம் அடுத்து மூணாவது விஷயம் அல்லாஹுவிற்கு நன்றி கூறுதல் எனக்கு நன்றி செலுத்தினால் என்னுடைய அருளை அதிகமாக வழங்குவேன் ஆனால் நன்றி மறந்தவர்களாக இருந்தால் நிச்சயம் என்னுடைய தண்டனை மிகவும் கடுமையானது என அல்லாஹ் தால அல் குரான்ல கூறியுள்ளான் நன்றி சொல்வதற்கு சிறந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் <Patchwork> அல்ஹம்துலில்லா இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லுங்கள் இது உங்களுக்கு ரிசுக்கை மட்டும் தராது அல்லாஹுவை திக்ரு செய்த நன்மையையும் சேர்த்து தரும் அல்லாஹுவை புகழ்ந்து நாம் செய்யக்கூடிய சிறந்த திக்ருகளில் அல்ஹம்துல்லில்லாவும் ஒன்று அதனால் அல்ஹம்துலில்லா இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லுங்கள் நான்காவது விஷயம் இரத்த உறவுகளை துண்டிக்காமல் அவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது எவர் தன் ஆயுள் அதிகரிக்கப்படணும் ரிசுக்கு விசாலமாக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உறவினர்களோடு இணக்கமாக நடந்து கொள்ளவும் என நபி சல்லா அலிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதில் இரத்த உறவுகள் என்பது தாய் தந்தை சகோதரன் சகோதரி மகன் மகள் தாய் வழி சொந்தம் தந்தை வழி சொந்தம் இவை எல்லாம் அடங்கும் அதனால் இவர்களின் உறவை துண்டிக்காமல் இவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவது விஷயம் நீங்கள் உங்கள் வீட்டில் விருந்து வைத்து அவர்களிடம் துவா செய்யுமாறு கேட்பது அதாவது ஒருவருக்கு நாம் விருந்து கொடுக்கும்போது அவர்களை நல்ல முறையில் கவனித்து கடைசியாக அவர்களிடம் உங்களுக்காக துவா செய்யுமாறு கேட்க வேண்டும் அவர்கள் உங்களுக்காக செய்யும் துவா உங்கள் செல்வம் அதிகரிக்க காரணமாக இருக்கலாம் ஒரு வீட்டில் நம் விருந்து உண்டால் நாம் அவசியம் அவர்களுக்காக ஒரு துவாவை சொல்ல சொல்லி ஹதீஸ்ல இருக்குது அந்த துவாவோட தமிழ் அர்த்தம் என்னென்னா இறைவா நீ இவர்களுக்கு வழங்கிய உணவில் அருள்வளம் புரிவாயாக இவர்களை மன்னித்து இவர்களுக்கு கருணை புரிவாயாக விருந்து சாப்பிட்டவர் விருந்து அளித்தவருக்காக கேட்கக்கூடிய துவா இது இந்த துவாவை நபியவர்கள் ஓதியுள்ளார்கள் நம்மையும் ஓதுமாறு கூறியுள்ளார்கள் இப்படி நீங்கள் விருந்து கொடுக்கும்போது உங்களது செல்வத்தில் பறக்கத் அளிக்கக்கூடிய ரெண்டு வழிகளும் ஒரே சமயத்தில் கிடைக்கும் அதாவது நம்ம பொதுவா நம்ம சொந்தக்காரங்களை தான் விருந்துக்கு கூப்பிடுவோம் இப்படி விருந்துக்கு அழைக்கும்போது உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளும் வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிறது அவர்கள் நமக்காக துவாவும் செய்வார்கள் அதனால் உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள இதை ஒரு சந்தர்ப்பமாகவும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து ஆறாவது விஷயம் சதக்கா நாம தர்மம் செய்யும் போது நம்முடைய செல்வம் குறைந்தது போல் ஷைத்தான் நம்மை நினைக்க வைப்பான் ஆனால் அது தவறு அல்லாஹுவின் பாதையில் நீங்க ஒரு ரூபா செலவு செஞ்சா கூட அதை நூறாக ஆயிரமாக அல்லாஹ் நமக்கு திருப்பி தருவான் தர்மம் செய்வதால் நம்முடைய செல்வம் பரக்கத் அடையுமே தவிர என்னைக்கும் குறையாது மேலும் ஒவ்வொரு நாளும் இரண்டு மலக்குமார்கள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருவார்கள் அதில் ஒரு மலக்கு தர்மம் செய்பவர்களுக்காக அவர்களுக்கு பரக்கத் வேண்டி துவா செய்வார்கள் இன்னொரு மலக்கு தர்மம் செய்யாமல் கஞ்சனாக இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு நஷ்டம் வேண்டி அல்லாஹுவிடம் துவா செய்வார்கள் அதனால் உங்ககிட்ட இருக்கிற செல்வத்துக்கு தகுந்தவாறு தர்மம் செய்யுங்கள் அது உங்க செல்வத்தை பல மடங்காக பெருக்கும் ஏழாவது விஷயம் ஹஜ் உம்ரா செய்தல் தொடர்ந்து செய்யும் ஹஜ் உம்ராக்கள் வறுமை மற்றும் பாவங்களை நீக்கும் என நபியவர்கள் கூறியதாக ஹதீஸ்ல இருக்கு அதனால் அதிக வசதி உள்ளவர்கள் அதிக பணம் செலவழித்து அடிக்கடி டூர் போற மாதிரி ஹஜ் உம்ராக்களையும் அடிக்கடி செய்ங்க அதான் ஒரு முறை ஹஜ் பண்ணிட்டோமே உம்ரா செஞ்சிட்டோமே என ஒரு முறையோடு நிறுத்திவிடாமல் அதிகமான எண்ணிக்கையில் செய்ய முயற்சிக்கவும் இது உங்களின் செல்வத்தை இன்னும் பெருக்கும் எட்டாவது விஷயம் வழிபாட்டிற்காக நேரத்தை ஒதுக்கணும் நாம் என்னதான் பிஸியாக இருந்தாலும் அஞ்சு வேளை தொழுகைகளை முறையாக சரியான நேரத்தில் தொழ வேண்டும் கடமையான அமல்களை செய்ய வேண்டும் இதை அவசரமாக செய்யக்கூடாது நம்முடைய அன்றாட வாழ்வில் தினமும் இதற்கென நேரம் ஒதுக்கி அல்லாஹ்வை நினைவுகூர வேண்டும் அடுத்து ஒன்பதாவது விஷயம் துவா நம் விதியை மாற்றக்கூடிய அமல் ஒன்று இருக்குன்னா அது நாம் கேட்கும் துவா என நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால அதிகமாக துவா கேளுங்க சந்தோஷமாக இருந்தாலும் துவா செய்ங்க கஷ்டமான நேரத்திலும் துவா செய்ங்க இது உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை ஏற்படுத்தும் நமது ரிஸிக்கில் பறக்கத் வேண்டி கேட்கக்கூடிய பல துவாக்கள் ஹதீஸ்ல குர்ஆனில் இருக்கு அதை தினமும் கேட்கலாம் கடைசியாக பத்தாவது விஷயம் நேர்மையாக இருக்கணும் அதாவது நீங்க வியாபாரம் செய்பவராக இருந்தா நீங்கள் விற்கும் பொருளின் குறையை மறைத்து வியாபாரம் செய்யக்கூடாது பொய் சொல்லி குறைகளை மறைத்து செய்யப்படும் வியாபாரத்தில் பரக்கத் என்றைக்குமே இருக்காது அதை நினைவில் கொண்டு வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி நேர்மையாக நடக்க வேண்டும் அல்ஹம்துல்லா நான் இதில் இருக்கிற இந்த பத்து விஷயங்கள் நிச்சயம் உங்கள் செல்வத்தை பெருக்கும் இன்ஷா அல்லா நமக்கு அல்லாஹ் ஒன்றை கொடுக்க நினைத்தால் அதை தடுக்க யாராலும் முடியாது அதை நினைவில் கொண்டு முழு நம்பிக்கையும் அவன் மேல் வைங்க நிச்சயம் அவன் நல்வழி காட்டுவான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுபானோ தாலா நம்ம அனைவருக்கும் ஹலாலான ரிசுக்கை வழங்குவானாக மேலும் அவன் தந்த ரிசுக்கில் பறக்கத்தை தருவானாக ஆமீன் அல்ஹமதுல்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபி சல்லா அலி வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதன் ஒரு பகுதியாக நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துகன் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்ல ஹோ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து